ஹை ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேட், ரிவிட், ஆர்கிடெக்சர் அண்ட் எம்இபி, ஸ்கெட்சப், 3ds மேக்ஸ், பிரைமவேரா, டெக்லா, ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக உண்டான வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் ஆட்டோ கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேசிக் கமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். சிம் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை பாரில் நம்ம ரொட்டேட் வேர்லும் பார்த்துருப்போம், ஓகேங்களா. சிம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டு கீழே உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சேம் ரொட்டேட்டு கீழேனு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இன்னொரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறேன் நான், இப்போ சின்னதாக ஒரு எலமெண்ட் இருக்குது, ஓகேங்களா. சேம் இந்த ஸ்கேல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எலமெண்ட்டை பெருசு பண்ணுறதுக்கும் பெரிய எலமெண்ட்டை சின்னது பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபாஸ், சேர்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பண்ணி என்ன பண்ணுறோம் இன்னும் இங்கே கொண்டு வந்துடும் டயக்ராமில். அதை வந்து நம்ம இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி சைஸை பெருசு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் வைக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். சேம் அந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, ஓகேங்களா. சேம் எஸ் சிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. சேம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சாரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. சேம் பேஸ் பாயிண்ட்டுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அதோட எண்டை வந்து எங்கேயாவது பிக் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் எந்த எண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். சேம் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு அதோட எண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. சேம் இந்த எண்டு நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு, தெரியுதுங்களா. சிம் நம்ம லிமிட்ஸ் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். சிம் எனக்கு வந்து ஃபேட்டர் அதாவது எவ்வளோ திக்னஸில் வேணும், இதோட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக வேணும், இல்லை ஒரு மூணு மடங்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் வந்து பெருசாகும், தெரியுதுங்களா. முன்ன நம்ம போட்ட சார் ரெக்டாங்கிளோட இப்போ ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது. சிம் இதுவே என்ன பண்ணலாம் ஸ்கேல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெயினாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறக்கூடிய டூலும் கூட இது, ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரெச், ஓகேங்களா. ஸ்ட்ரெச் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைனே இந்த ரெக்டாங்கிளே இருக்குது அப்படின்னா இந்த ரெக்டாங்கில் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ட் பாயிண்ட்டு அதோட மிட் பாயிண்ட்டு ப்ளஸ் அதோட எண்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகுதுங்களா. சேம் இதுவே செலக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த சென்டர் மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிங்க இல்லை எங்கே பிக் பண்ணாலும் ஓகே. பிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் வெக்டர்ஸ், ஆட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சேம் இதே சென்டரில் பிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா. சிம் இந்த ஸ்ட்ரெச்சுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக இங்கேருந்து நம்ம அடுத்து ரப்பர் பேண்ட் மாரி உங்களுக்கு, ஓகேங்களா. ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரப்பர் பேண்ட் எப்படி நம்ம பிடிச்சி எலாஸ்டிக் மாரி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அங்கே லென்த்து வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த எண்டு ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை பிக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். சிம் ஸ்கேலுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன எலமெண்ட்டாக பெருசாக கொண்டு வருது. ஸ்ட்ரெச்சுங்கிறது இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டு எலாஸ்டிக் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் உங்களுக்கு எலாஸ்டிக் ஆகும், ஓகேங்களா. சிம் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம், ஸ்ட்ரெச்சுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர், ஓகேங்களா. எஸ்டிஆர்னு கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே. சேம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்ங்கிற ஆப்ஷன்ஸ். இந்த ட்ரிம்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஒரு டயக்ராம் போடுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இதில் தேவையில்லாத லைன்ஸ் இருந்துச்சு, இந்த டோர் இருக்குது அப்படின்னா டோர் சென்டரில் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுறோம் ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஆஃப்செட்டு, ட்ரிம்மு, காப்பி, மூவ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை டூல் பாரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸும் கூட. சரி இப்போ ட்ரிம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன், அண்ட் அகைன் இந்த நாலு எண்ணு பார்த்தீங்கன்னா லைன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. சிம் க்ரியேட் பண்ணிவிட்டு சிம் லைன் இப்போ வந்து இது நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த லைன் வந்து ஒரே லைனாக இருக்குது, இந்த லைனுக்கு வெளியே நம்ம என்ன பண்ணிடுவோம் கொண்டு போயிருக்கும், அப்போ வந்து இது என்னமோ ட்ரிம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வரும் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிட்டு நான் தனி லைனாக ட்ரா பண்ணால் அப்படின்னா அப்போ வந்து ட்ரிம் ஆகாது உங்களுக்கு, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெய்ட் தான் பண்ண முடியும். சரி ஒரே லைனில் எஸ்எஸ்ஆ வந்துச்சு அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். சரி அதேமாதிரி இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கேருந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம்ல, ஓகேங்களா. அதுமாரி என்ன பண்ணால் ட்ரிம் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அது ட்ரிம்முக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் கொடுத்துட்டு டபுள் என்டர் பிக் பண்ணும். ட்ரிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டபுள் என்டர் பிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிம் வந்து ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. டிஆர் கொடுத்துட்டு என்டர் அண்ட் அகைன் இன்னொரு டைம் என்டர் கொடுத்துட்டு, ஓகேங்களா. சிம் இப்போ நம்மளுக்கு எது தேவையில்லையோ அந்த ஆப்ஜெக்டில் பக்கமாக போயிட்டு
சேம் இதை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாவும் ட்ரிம் ஆயிரும். சேம் அதேமாதிரி இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை அப்படின்னாலும் சேம் ஜஸ்ட் பிக் பண்ணி இப்படி பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாவும் ட்ரிம் ஆயிரும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் ஆப்ஜெக்ட் எங்கேயுமே உங்களுக்கு எங்கேயுமே ட்ரிம் எல்லாமே ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சேம் இது மாதிரி தான் ட்ரிம் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதுலேயே இங்கே லைன் வந்து எஸ்எஸ்ஸை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே பிக் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு இதுமாதிரி தனியாக ட்ராப் பண்ணுறேன், அப்போ வந்து ட்ரிம் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரிம் ஆகாது உங்களுக்கு. சேம் எப்பயும் போல் டிஆர் டபுள் என்டர் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் உங்களுக்கு ஆகாது. ஓகே, இதுமாரி ஆகாத டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். சேம் எரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆயிரும். அதாவது ஒரே எலமெண்ட்டில் இருந்து கொஞ்சம் எஸ்எஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு என்னவும் ட்ரிம் ஆகும். நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் எலமெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ட்ரிம் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட். சேம் இந்த எக்ஸ்டெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச் என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே இருக்க லைன் வந்து அங்கே வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் அதேமாதிரி தான் எக்ஸ்டெண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது, சேம் இந்த லைன் நான் பிக் பண்ணிக்கிறேன். சேம் இந்த லைனை பிக் பண்ணிவிட்டு அதேமாதிரி அகைன் இன்னொரு லைன் எடுத்துட்டு இப்போ அதுக்கு வெர்டிகலாக ஒரு லைன் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து எனக்கு இங்கே வந்து ஜாயின் ஆகணும். ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களா. சேம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாரில் ஜஸ்ட் இஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்டிஇஎன்டி, ஓகேங்களா, இஎஸ்டிஇஎன்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும் உங்களுக்கு. சேம் அதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஜன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்டோட உங்களுக்கு ஜாயின் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எலமெண்ட் வந்து இதில் போய் ஜாயின் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். அதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டை பிக் பண்ணிங்க அப்படின்னா என்னாச்சு, உங்களுக்கு இங்கே இருக்க எலமெண்ட் வந்து போய் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுங்களா. சேம் இதுமாதிரி தான் எக்ஸ்டெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் அகைன் என்டர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அகைன் மட்டும் சொல்கிற மாதிரி எஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் வந்துடும். சேம் எஸ்டனுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்டி கொடுத்துட்டு ஜஸ்ட் இஇ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டன் வந்து கிரியேட் ஆயிரும். இஎக்ஸ்டிஇ அதுதான் ஷார்ட்கட்டு. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்மளுக்கு எவ்வளோ எந்த ஆப்ஜெக்ட்டில் போய் கனெக்ட் ஆகணுமோ அந்த மெயின் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கணும். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் போய் கனெக்ட் ஆகணும், அதனால் இந்த ஆப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எலமெண்ட் உங்களுக்கு சப் எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை வந்து பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னவும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேங்களா, சேம் இப்போ இங்கே இருக்க எலமெண்ட் வந்து இங்கே போய் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. சேம் இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இது வந்து ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் அகைன் ஸ்ட்ரெச்சு ட்ரிம்மு, ஓகேங்களா, ப்ளஸ் எஸ்டன் பார்த்துருக்கோம். ஸ்கேலுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, ஸ்ட்ரெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர், சேம் ட்ரிம்முக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டிஆர் டபுள் என்டர், சேம் அதேமாரி எஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா இஎக்ஸ்டிஇ. ஓகேங்களா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ். இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே இருக்க டூல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சேம் நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, சேம் ஆட்டோகேட் தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.